ஹாய் ஹலோ, வெல்கம் டு டிஜிஎம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் தான், ரேங்க் புஷ் பண்ணுற வீடியோ தான். என்னடா ரேங்க் புஷ் பண்ணுற வீடியோனே சொல்கிறேன், ஆனால் ஹீரோயிக்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் போயிட்டியா இல்லையான்னு கேட்பீங்க, ஆனால் போகிறக்கு வழி இல்லைன்னு ஃப்ரீ ஃபயருக்கார நேற்று எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். ஏன்னா இப்போ செல்லில் வச்சுட்டுலாம் நீ ஹீரோ கிராண்ட் மாஸ்டர்லாம் போக முடியாதா, சிவனே நீ ஹீரோயிக்லேயே சுற்றிட்டுறா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி, அவங்களும் பெரிய ஆளுக்கு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி, சரி நம்மளுக்கு ஹீரோயிக்லேயே இருக்கலாம், அப்படியே ரேங்க்கு ஹீரோயிக்லேயே புஷ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் இப்போது ரெண்டு மூணு நாளாகவே ஹீரோயிக்கு இந்த கிளாஸ் ஸ்கோர் ரேங்கோட வீடியோ போட்டுட்ருப்பேன். இந்த மேட்சுமே நம்ம புது மொபைல் ஒன்று எடுத்துருக்கோம், அந்த இதில் போட்டுவிட்டது தான். புது மொபைல்னால் புது மொபைல் தான், அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது, எல்லாமே ஒன்று தான் நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் நானும் கொஞ்சம் சொல்லி பில்டப் போடணும்ல, அதனால தான் சரி பில்டப் போட்டேன், வேறு ஒன்றும்ல. இந்த மேட்சில் வந்து நான் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒருத்தனே ஒரு நாலு கில் எடுத்திருப்பேன். கைத்துப்பாய்க்கில் எடுக்கிறத அதெல்லாம் பெருசாடா அப்படின்னு நினைப்பீங்க, இருந்தாலுமே நாலு கில் எடுத்திருக்குன்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஆணும் இங்கே ஸ்குவாடும் செமையாக ப்ளே பண்ணியிருப்பேன், வெறித்தனமாக போயிருக்கேன், வேறு லெவலில் இருக்கேன். அதனால தான் சரி இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் போட்டுட்றலாம், மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நம்மளையும் லைக் பண்ணி நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நானும் போட்டுட்ருக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள். ஒன் விசஸ் ஃபோர்னே வச்சுங்க, அந்த மாதிரி இருக்குது, செமையாக இருந்தது. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்து, அது என்னடான்னு பார்த்தா, இப்போ ஒரு ப்ரோ வந்து ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போட சொல்லியிருக்காரு, அதுக்கான உண்டான வேலையை நான் தொடங்கியாச்சு. இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு கண்டென்ட், ஒன் விஷஸ் சொன்னேன், ஒன் டேப்பு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ நான் போட்டுவிட்றேன். நான் அந்த மாதிரி வீடியோ போடலாம், அந்த மாதிரி நார்மலாக இது எல்லோரும் விளையாடுறதாண்டா, இந்த வீடியோ போட்டால் யாரா பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கே தோணுது, சில டைம் தோணுது. இருந்தாலுமே எனக்கு வேறு என்ன இதுன்னு தெரில, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் எந்த மாதிரி மக்களுக்கு பிடிக்கும் எந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரில. அதனால் சரி போக போக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டுட்டுக்கிறேன். இது நார்மலாக விளையாடுறதாண்டா எல்லோரும் விளையாடுறது, ஒவ்வொரு டைம் நாங்களே நாலு கில் அடிப்போம் அஞ்சு கில் அடிப்போம் அதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா எங்கள் மன சந்தோஷத்துக்காக போட்டுட்ருக்குறோம், பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னா. அப்படி கமெண்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா நம்ம வீடியோ போட்டுவிட்டு வீடியோ பார்த்து இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுகளை நாங்களாம் வந்து சும்மா நார்மலாக விளையாண்டுட்டு அவ்வளோதான் போயிடுவோம், அந்த மாதிரிலாம் எஃபோர்ட் போட்டு விளையாண்டதே இல்லை. ஆனால் அப்போது வந்து நாங்கள் எஃபோர்ட் போட்டு விளையாடுறோம், சீரியஸாக விளையாடுறோம், ஃபன்னுக்காக விளையாடல, நம்மளும் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் சாதிப்போம் அந்த நம்பிக்கையில் விளையாண்டுக்கிறோம். அதே மாதிரி நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, இது என்ன வீடியோ வேணாச்சும் வந்து பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போதும், இந்த அளவு சப்போர்ட் கிடைச்சாலே எனக்கு போதும், ரொம்பலாம் எனக்கு இந்த ஆசையெலாம் இல்லை, போதும் இந்தளவுக்கு வந்தாலே போதும். ரெண்டாவது இப்போதைக்கு நார்மலாக விளையாடுற இருந்தது தான் போட்டுட்ருக்குறேன். வேறு என்னென்னா, போக போக எல்லாம் அந்த ஒன் விசஸ் சொன்னேன், அந்த மேட்ச்சு ரூம் மேட்ச் எல்லாத்தையும் போட்டுவிட்றேன், கண்டிப்பாக போட்டுவிடுவேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெண்டாவது வந்து இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து எல்லாம் பேசி பழகிட்டுக்கிறேன், கொஞ்சம் திணறி திணறி தான் பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சா பேசுறேன்னா அதனால் கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி விளையாண்டது அது புது மொபைலில் விளையாண்டேன், புது மொபைல் வேறு எடுத்து சந்தோஷத்தில் விளையாண்டுட்டு, இப்போ அதில் தான் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. கிளாசிக் ரேங்க்கில் ஹீரோயிக்கு போயிட்டேன், அதில் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகலாமான் ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். நீ கிளாஸ் கோட்லேயே போகல, அதில் போயிருவியாடா கம்முன்னு இருங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, வீட்டு சோத் சாப்பிட்டு கம்முன்னு விளையாடுங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் ஏதோ ஒரு புருடா உள்ள அப்போ தான் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லிவிட்டு கிளாஸ்க்கு அந்த கிளாசிக்கில் கிராண்ட் மாஸ்டர் போகலான்னு ஒரு இதில் ஆசை வந்துருச்சு, ஆனால் போக முடியாது, அது வேறு பிரச்சனை. இருந்தாலுமே நம்ம உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றி ஆகும்ன்ட்டு ஒரு முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். கடைசிக்கு ஹீரோய்க்கு ஒரு ஸ்டார் வச்சு போய் பார்க்கலாமான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ லைவில் தான் விளையாண்டுக்கிறேன்,
கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. அதெல்லாம் கண்ணு கண்டுக்காதீங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க. என்னடா அந்த அளவுக்குலாம் பெருசாக பிள்ளையெல்லாம் மண்ணில் என்னடா விளையாடுற அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஜெயிச்சு காட்டுவோன்னு ஒரு நம்பிக்கை தான். எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் சும்மா நார்மலாக விளையாண்டுருந்தா போவோம், இதுக்காக எஃபோர்ட் போட்டு விளையாடுறேன். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம்னா, அந்த அளவுக்கு போகிறோம்னா எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். என்ன டிஃப்ரெண்ட் கண்டென்ட்லாம் எதுவும் எனக்கு தெரியாது, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூ சேனல்னால மக்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும், இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் மக்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும், இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்கு அப்படின்னு ஐடியா கொடுக்குறதுக்கு இங்கே யாருமெலாம் இல்லை. நானே ஒருத்தனையாக தான் வீடியோ விளையாண்டு தருவானுங்க, அவ்வளோதான் விளையாண்டு தருவானுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கண்டென்ட் போட்டால் இப்படி நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி நானே தான் யோசித்து வாய்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வீடியோவுக்கும் நான் பேசுகிறதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி தான் வீடியோவாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சில பேர் வந்து இந்த வீடியோ இப்போது விளையாண்டதையே இப்போ அப்படியே பேசுவாங்க, ஆனால் நான் பாரு தன்னை பாட்டில் ஏதோ ஒன்று யோசித்து பேசிகிட்டு இருக்கிறேன். வீடியோவுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஐடியா கொடுக்குறக்கு இங்கே எதுவுமே இல்லை, எல்லோரும் என்னை கேட்குறாங்கன்னா நாங்கள் ஐடியா என்னடா இந்த மாதிரி போடலாம்டா, டைட்டில் இந்த மாதிரி போடலாம் அப்படி இப்படின்னு கேட்டால் எது தெரிலண்ணா அப்படிங்கிறானுங்க. அதனால் சரி அவனுங்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது, நம்மளே ஏதாவது ஒரு யோசிச்சு பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஆனால் இந்த வீடியோவுக்கும் நான் பேசுகிறதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இருக்காது, அதனால் செஞ்சு சொல்லிட்டு விட்றா ஒரு நாள் மாற்றிக்கலாம்டா, முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னடா நீங்கள் நினைப்பீங்க, என்னடா வீடியோ கால் ஒன்று இருக்குது வாய்ஸ் ஒன்று கொடுக்குற அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. போ எல்லாம் மாறிக்குன்னு ஒரு நம்பிக்கை வைங்க, என் மேலே நம்பிக்கை வைங்க. ஒரு நாள் நான் நிச்சயமாக மாற்றி காட்டுறேன்னா என்னோடய கேம் பிளே மாற்றி வேறு லெவல் பிளேயிங் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுவேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க, கொடுத்துட்டுருக்குறீங்க இன்னும் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து பாருங்கள் என்ன ஏதுனாச்சும் வந்து பாருங்கள். என்னடா பத்த ஆரம்பித்த என்னடா சப்போர்ட் கொடுக்கல சப்போர்ட் கொடுக்கலன்ட்டு கேட்குற அப்படின்னு நினைக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? இது நல்லா கிழமக்களே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோ தான், ஃப்ரீ ஃபயருக்கான ஏமாற்றிட்டானுங்க. எனக்கு ஹீரோக்கு 71 ஓக வேண்டியது, இது என்னமோ போட்டு அனுப்பிச்சி விட்டானுங்க. அவ்வளோதான், இவனை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பண்ணிடுறானுங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாண்டது இதுக்காகத்தானவாடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இருந்தாலுமே எனக்கு ஒரு வீடியோ கிடச்சிச்சு, ஐ எம் ஸோ ஹாப்பின்னு சொல்லிவிட்டு அவனை மன்னிச்சு விட்டேன். அதான் மக்களை இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக்கு குறை இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, ஏன்டா இப்படி ஏன்டா நோப் மாதிரி விளையாடுற அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. சும்மா சொல்கிறக்காக சொல்கிறேன், பிடிக்கலையா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே, அப்போ தான் என்னோடய குறை என்னென்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை வந்து சந்திப்பது டிஜிவி கேமர்ஸ். நன்றி ப்ரோ, நன்றி மக்களே. அவ்வளோதான், வேறு என்ன சொல்லலாம்? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா, தேங்க்யூ.